ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான வாத்து தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் மூணு வேக வச்ச உருளைக்கிழங்கு, மூணு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக பூண்டு, அப்புறமா இஞ்சி. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்கறியெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 3 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 எலுமிச்சைப்பழ ஜூஸ், 1/2 தேவையான அளவு உப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பேஸ்ட்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாதி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இன்னொரு பாதி மசாலா பேஸ்ட்டை நம்ம கறி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மசாலா பேஸ்ட்டையும் கறியையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அப்படியே இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலா பேஸ்ட் வந்து இந்த கறியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான டேஸ்ட்டு கொண்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கறி துண்டுகளை எல்லாம் ஒன்றொன்றா ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் கறி துண்டுகளை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறி சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கறி பொரித்த அதே எண்ணெயில் ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி துண்டுகளை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மூடியால் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி சூப்பராக வெந்து வந்திருக்கு. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா பேஸ்ட் வெங்காயத்தோடையும் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் பொரித்து வச்சுருந்த கறி துண்டுகளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு துண்டுகளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. வாத்து தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வாத்து தொக்கு ரெடி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி சுவையான வாத்து தொக்கு பண்ணி உங்கள் அனுபவத்தை இங்கே கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரமேந்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.